வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வேறொரு நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் இருப்பதால் சில நிமிடங்களில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயக பூர்வமான நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம். உங்கள் கோரிக்கையை 100 விழுக்காடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது, வாழ்த்துகிறது. தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் சட்டப்பேரவையின் 110 விதியின் கீழ் திடீரென இந்த அறிவிப்பை செய்து அதன் பின்னர் ஜூன் 25 தேதி ஒரு அரசாணையையும் பிறப்பித்திருக்கிறார்கள். மறுசுழற்சி செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த பிளாஸ்டிக் உற்பத்தியை தடை செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நாம் வாழக்கூடிய பூமி, நாம் வாழக்கூடிய மண், இந்த மண் சுத்தமாக இருக்க வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பிளாஸ்டிக் உற்பத்தியை செய்யக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. நாமும் அதைத்தான் விரும்புகிறோம். தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அதில் பொறுப்புணர்ச்சி இருக்கிறதோ, அதே அளவுக்கு நிகராக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்கிற பூமியின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் விரும்புவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அதில் யாருக்கும் இன்னொரு கருத்து இல்லை, இரண்டாவது கருத்து இல்லை. ஆனால் உண்மையிலேயே தமிழக அரசுக்கு அதுதான் நோக்கமா? சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசாங்கத்தினுடைய அக்கறையா என்பதுதான் நான் எழுப்ப விரும்புகிற கேள்வி. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் உற்பத்தி என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மக்கள் பிளாஸ்டிக் பொருட்களை இன்றைக்கு உபயோகித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பிளாஸ்டிக் என்பது இன்றைக்கு மனிதனுடைய உடலில் தோல் என்பது எவ்வளவு முக்கியமானதாக மாறியிருக்கிறதோ, அப்படி அது ஒரு செகண்ட் ஸ்கின் என்கிற அடிப்படையில் ஒரு இரண்டாவது தோலாக மாறியிருக்கிறது. நம்முடைய உடலில் தோல் எவ்வளவு முக்கியமானதோ, அப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் பிளாஸ்டிக் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆகவே அதை இப்போது யாராலும் முற்றிலுமாக ஒழித்துவிட முடியாது. பிளாஸ்டிக் என்பதை இரண்டு வகையாக நாம் பார்க்க வேண்டும். பிளாஸ்டிக் என்பது அழிக்க முடியாத மட்காத ஒரு பொருள். அது அனைவருக்கும் தெரிந்த அறிவியல் உண்மை. எல்லா பொருளும் மக்கிவிடும். இரும்பு கூட நாளடைவில் அரிக்கப்பட்டு அது மண்ணாக மாறிவிடும். ஒவ்வொரு பொருளும் அப்படி காலப்போக்கில் தேய்மானம் அடைந்து இறுதியாக மண்ணாக மாறிவிடும். மட்குதல் என்றாலே மண்ணாக மாறுதல் என்றுதான் பொருள். ஆனால் அப்படி மட்குவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பொருள் பிளாஸ்டிக். இது அறிவியல் உண்மை, யாராலும் இதை மாற்ற முடியாது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கை என்ன செய்ய முடியும் என்றால், உற்பத்தி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை அழித்து இன்னொரு பொருளாக மறுசுழற்சி செய்ய முடியும். அப்படி மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக், மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் என்று பிளாஸ்டிக்கை இரண்டாக நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருமே மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் மட்டும்தான் இங்கே திரண்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக்கை மண்ணிலே போட்டு புதைத்து அதை மண்ணாக்கிவிட முடியாது. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கை மறுபடியும் எந்திரத்திற்கு கொண்டு போய் அதை உருக்கி அதை வேறொரு பொருளாக மாற்ற முடியும். அதை மறுசுழற்சி செய்ய முடியும். மறுபடியும் தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக்குகளை பொறுக்கி மீண்டும் அதை வேறு ஒரு பொருளாக உற்பத்தி செய்து
அடுத்தடுத்த தலைமுறை பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அதை நாம் உருவாக்க முடியும். ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், குறிப்பாக நமக்கு தெரிந்த பிரிட்டானியா கம்பெனி செய்கிறது இந்த பிஸ்கட்டை மூடுகிற இந்த கவர் செய்யக்கூடிய அந்த பொருள் இருக்கிறது இந்த பை. இது ஒரு உதாரணத்திற்கு நாங்கள் சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய முடியாது. இதை தூக்கி எறிவதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதை கிழித்த பிறகு இதில் உள்ள பிஸ்கட்டை நாம் எடுத்து உண்ட பிறகு இந்த பிளாஸ்டிக்கை மறுபடியும் உருக்கி இன்னொரு பொருளாக உற்பத்தி செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த உருக்கு பாக்கெட் இருக்கிறதே, இதை நாம் கவர் செய்து வைத்திருக்கிறோமே, இந்த பிளாஸ்டிக் மறுபடியும் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும், மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இதற்கு தடை விதிக்கிறது தமிழக அரசு, ஆனால் இதற்கு தடை விதிக்கவில்லை தமிழக அரசு. ஆகவே தமிழக அரசின் உண்மையான நோக்கம் என்ன? சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தானா, அல்லது இப்படிப்பட்ட பெரிய பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து கமிஷன் பெற்றுக் கொள்வது தானா என்பதைத்தான் நாம் இங்கே கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். இப்படி நேரடியாக குற்றம் சுமத்துவதற்கு வருத்தப்படுகிறேன். வேற என்ன நோக்கம்? ஓரவஞ்சனையான அணுகுமுறையே மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்தியை அல்லவா நீங்கள் பாதுகாக்க வேண்டும்? மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்குகளுக்கு அல்லவா நீங்கள் தடை விதிக்க வேண்டும்? இது சாதாரணமாக படிப்பறிவில்லாதவரையும் சொல்லக்கூடிய புத்திமதியாயிற்று. இதை சொல்லுவதற்கு பல்லாயிரம் பேர் இங்கே கூட வேண்டுமா? திருமாவளவன் வர வேண்டுமா? இங்கே இருக்கிற தலைவர் பெருமக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நின்று கண்டித்து பேச வேண்டுமா? இது சாதாரணமானவருக்கும் தெரியுமே, கல்வி கூடத்திற்கு போகாதவன் கூட சொல்ல முடியுமே. ஏன் தமிழக ஆட்சியாளர்களுக்கு இது தெரியவில்லை? வேறு எந்த மாநிலத்திலும் இந்த தடை இல்லை. சொல்ல வேண்டுமானால் மத்திய அரசாங்கமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மறுசுழற்சி செய்ய முடியாத, மறு உற்பத்தி செய்ய முடியாத பிளாஸ்டிக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு செய்யாது. ஏனென்றால் மத்திய அரசு என்பது, மோடி அரசு என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களில் செல்ல பிள்ளை. அவர் ஆட்சி நடத்துவதே கார்ப்பரேட் இருக்காதுதான். இந்த அரசே, மோடி அரசே, மத்திய அரசே ஒரு கார்ப்பரேட் அரசு தான். அரசாங்கமே, பாராளுமன்றமே கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிவிட்டது. அவர் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதெல்லாம் அந்தாணிகளுக்காகவும் அம்பானிகளுக்காகவும் பேரம் பேசுவதற்கு தான். அவரை யாரும் கட்ட பஞ்சாயத்து தலைவர் என்று சொல்லுவதில்லை. உரிமைகளுக்கு போராடக்கூடிய நம்மைத்தான் அப்படி பழிக்கிறார்கள். அவர் வெளிநாட்டுக்கு செல்வதே அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் பேரம் பேசுவதற்கு தான். எதற்காக பிரதமரின் பின்னால் அதானி போகிறார்? இதற்கு முன்பு எந்த பிரதமரின் பின்னாலும் தொழிலதிபர்கள் போனதுண்டா? அம்பானியும் அதானியும் தொடர்ச்சியாக அவர்களோடு பயணம் செய்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காகவே ஒரு அரசு உருவானது என்றால், தொடர்ந்து 5 காலம் செயல்பட்டது என்றால் அது மோடி அரசு தான். ஆகவே மத்திய அரசுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர்களால் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய மாநில அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக சட்டம் போட முடியாத நிலையிலே இருக்கிறது. அதுதான் சீக்கிரம். மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், இது சாதாரண மக்களுக்கு எதிரான அரசாணை, இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான தடை, இது சாதாரணமான சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு எதிரான ஒரு தடை. எனவே இந்த அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 1 இன்னும் 12 நாட்களில் வரப்போகிறது. இன்னும் 10-12 நாட்கள் தான் இருக்கின்றன. உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் கேபினெட்டை கூட்டி, அமைச்சரவையை கூட்டி கலந்தாய்வு செய்து இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும், அல்லது உரிய துறையை சார்ந்த அமைச்சரோடு கலந்தாய்வு செய்து, அதிகாரிகளோடு கலந்தாய்வு செய்து இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில், இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த கூட்டத்தை கண்டு கட்டாயமாக தமிழக அரசு தன்னுடைய அரசாணையை திரும்பப் பெறும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான
வலிமையை பெற்ற ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு மொத்த துணையாக இருப்போம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.